ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் யூடியூபர் விஜி. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து மெயிட் சர்வெண்ட் வரல, ஏன்னா இன்னைக்கு காலையில நான் என் பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தேன் ரிப்போர்ட் கார்டு வாங்குறதுக்கு. ஸோ அந்த டைமிங்ஸ்ல தான் இவங்க வர டைமிங்ஸோட கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்த டைம் நான் வீட்டில் இல்லாததுனால அவங்க போயிட்டாங்க. ஸோ பாத்திரம் வேற கழுவணும். லஞ்சுக்கு வந்து நான் இப்போ ஒயிட் ரைஸ் வச்சுட்டேன், காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிட்டேன். இப்போ சைட் பை சைட் நான் பாத்திரம் க்ளீன் பண்ணிக்கிட்டே நான் வந்து இந்த ஒயிட் ரைஸை லெமன் ரைஸா மாற்ற போறேன். லெமன் ரைஸ் வித் காலிஃப்ளவர், இதுதான் எனக்கும் என் பாப்பாவுக்கும் லஞ்ச். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ மீட்டிங் இருக்கு, ஸோ அவங்க வெளியே சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கும் என் பாப்பாவுக்குங்கிறதுனால நான் வந்து லெமன் ரைஸ் காலிஃப்ளவர் பண்ணிட்டேன். என்னோட சேனல் தமிழ் யூடியூபர் விஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ தான். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அது வந்து ஒரு குட் நியூஸ். ஸோ அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். இட்லி பொடிக்கு வந்து நான் இந்த இரும்பு சட்டியை அடுப்பில் வைக்கிறேன். என்னோட இரும்பு சட்டி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து நான் வாஷ் பண்ணிட்டு அதில் ஆயில் தடவாமல் வச்சா ரஸ்ட் ஆயிருது. ஸோ இப்போ ரஸ்ட் ஆயிருந்தது, நான் திருப்பியும் வாஷ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இட்லி பொடி செய்யறதுக்கு மெயினாக உளுந்து தான் ஆட் பண்ணுவேன். கடலை பருப்பெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வந்து வயிறு வலிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன தான் வறுத்துட்டு பொடியாக திரிச்சு யூஸ் பண்ணாலும் நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் வந்து உளுந்து மெயினாக எடுத்துக்கிடுவேன். அப்புறம் வர மிளகாய், பல்லுப்பு, ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு, நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இட்லி பொடி செய்யறதுக்கு. ஸோ இங்கே வந்து காஞ்சிருச்சு கடாயி. இட்லி பொடிக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டா நல்லெண்ணெய் விட்டு அதுலதான் நம்ம வந்து இப்போ வறுக்க போறோம். பாருங்க, நான் வந்து இங்கே ரெண்டு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ பொடி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உளுந்தோட குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேன். உளுந்தை வந்து நம்ம சிம்மில் வச்சு நல்லா மெதுவாக அதை வந்து வறுத்துக்கிட்டே இருக்கணும். அது நல்ல கோல்டன் ரெட் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக உளுந்தை வறுத்து எடுக்கலாம். ஸோ நான் உளுந்தை வறுத்துக்கிட்டே, உளுந்து வறுக்கிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும், அது வந்து செவக்க வறுக்கணும். ஸோ சைட் பை சைட் வந்து நான் பாத்திரத்தையும் கழுவிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் அதை வந்து கிண்டாமல் விட்டுறக்கூடாது, இல்லாட்டி அது வந்து கருகிரும். எல்லாமே ஈவனாக வறுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரண்டியை வச்சு, அப்போ தான் வந்து அந்த உளுந்து எல்லாமே ஈவனாக வறுபடும், நல்ல டேஸ்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் இட்லி பொடி. இப்போ வந்து உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதை நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து வரமிளகாய் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 to 12 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது வந்து நான் ஒரு 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம வறுக்கணும், அதில் லைட்டாக ஆயில் விட்டுறணும், இல்லாட்டி நம்மளுக்கு ரொம்ப வந்து அது மூக்கில் ஏறிடும் அந்த ஸ்மெல்லு. ஸோ நான் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணிட்டேன். விண்டோ ஓப்பன் பண்ணினதுனால அந்த பிரைட்னஸ் கூடிருச்சு, வீடியோவோட பிரைட்னஸ். அதை நான் இப்போ வறுத்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஆற விட்டுட்டு பொடி பண்ணிட வேண்டியது தான். ஸோ பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து பொடி பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 days வந்து இது கெடாது, அதுக்குள்ளே காலியாயிடும். ஸோ இதுதான் என்னுடைய ரெசிபி. நான் ரெகுலராக இட்லி பொடி பண்ணுற ரெசிபி வந்து இது தான்.
சோ வாங்க இத நம்ம மிக்ஸில போட்டு பொடிச்சிரலாம். இது வந்து கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கறணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த இட்லி பொடியை வந்து ஒரு கண்டெய்னருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து ஒரு மூடியை போட்டு ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்து வந்து நான் இந்த அதே இரும்பு சட்டியில் லெமன் ரைஸ் தாளிக்க போகிறேன். ஸோ லெமன் ரைஸ் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கடுகு போட்டு தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எப்பயுமே லெமன் ரைஸ்க்கு கிரவுண்ட் நட்ஸ் ஆட் பண்ணுவேன், வேர்க்கடலை. அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் லெமன் ரைஸோடு சாப்பிடும்போது. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் லெமன் ரைஸ்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து வேர்க்கடலை நிறையா போடுவாங்க, வரமிளகா நிறையா போடுவாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. நான் அந்தளவுக்கு காரம் சேர்க்க மாட்டேன். பட் அந்த வேர்க்கடலை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டு கருவேப்பிலையும் வரமிளகா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அடுத்து சாதம் ஆட் பண்ணுறேன். சாதத்தை நல்லா உதிரியாக உதுத்து விட்டுட்டு நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அடுத்து அவ்வளோதான். இதில் வந்து நம்ம தேவையான அளவு தூள் உப்பு சேர்க்கணும். அதோட லெமன் ஜூஸை புளிஞ்சு விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். ஸோ நான் வந்து இட்லி பொடி செஞ்சுட்டேன், லெமன் ரைஸ் தாளிச்சிட்டேன், ஏற்கனவே காலிஃப்ளவர் பண்ணினது இருக்கு. ஸோ நாங்கள் வந்து லன்ச் சாப்பிட போறோம். இப்போ கிச்சன் வந்து ரொம்பவே மெஸ்ஸியா இருக்கு, நான் இதெல்லாம் அப்புறமா கிளீன் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வாங்க சாப்பிடலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த வீடியோவை ப்ராப்பராக முடிக்கல. நான் வந்து அதில் ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆக்சுவலி நான் அதை சொல்ல மறந்துட்டேன். நான் இட்லி பொடிக்கு உளுந்து வறுத்து வச்சுருக்கும் போது பாப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட 2:00 வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோவை கண்டினியூ பண்ணினேன். இட்லி பொடியை திரிக்கிறது எப்படி அதெல்லாம் சொல்லி வீடியோ முடிச்சிட்டேன். பட் நான் வந்து இந்த விஷயத்த வந்து எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்தது. ஸோ நான் இந்த ப்ளாகை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணியிருக்கேன். என்னன்னா என்னுடைய இங்கிலீஷ் சேனல் இருக்குது யூடியூபர் விஜி, அது வந்து நான் 31st தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கியோட அது 45 days ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 subscribers ஆயிட்டாங்க என்னுடைய அந்த சேனலில். ஸோ அது வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த வீடியோ தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த குட் நியூஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்தேன். அப்புறம் வந்து நான் மறந்துட்டேன். ஸோ அதான் அது. இப்போ வந்து ஈவினிங் ஆயிடுச்சு, நான் அடுப்பில் பால் வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் 5:00 ஆயிடுச்சு. ஸோ அதான் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் நான் இதை இந்த வீடியோவை கொஞ்சம் கண்டினியூ பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் வந்து அடுத்த இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.